AVR Swarna Mahal Jewelers, April 29th அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. நான் படை பண்ண இருந்து செம்மையா இருந்துண்ணா. நான் படை பண்ண இருந்து நான் ஒரு படை பண்ண இருந்து சூப்பரா இருந்துண்ணா. நல்லா இருந்துண்ணா, செம காமெடியா இருந்துச்சுண்ணா. ஃபுல்லாவே டிஃப்ரெண்டான கதை, நல்லா இருந்தது. ஃபுல்லாக காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. நான் படை பண்ண இருந்துச்சு சூப்பராக இருந்தது. ரெண்டு பேரும் நான் படை பண்ண இருந்துச்சு நல்லா இருக்கு ப்ரோ. நான் படை பண்ண இருந்துச்சு நல்லா இருந்து ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆ இதெல்லாம் இல்லை, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஓகே ப்ரோ, பரவாயில்ல பரவாயில்ல. சஸ்பென்ஸ், அந்த சஸ்பென்ஸை மட்டும் யார்ட்டும் சொல்லிடாதீங்க ஓகேவா? நானும் சொல்ல மாட்டேன் ஓகேவா? ஒருத்தர் தான் ப்ரோ, ஒருத்தர் தான். அடிக்கடி பாத்ரூம் போனார் எனக்கு. நான் படை பண்ண இருந்துச்சு சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ டூங்க. யா எல்லாருமே பார்க்கலாம். மூணு பேரையும் எப்படிங்க இது பண்ணுறது? மூணு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. தே ஆர் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். நீங்க அந்த மாதிரி தனியா சொல்லணும் அப்படின்னா நான் விக்னேஷ் சிவன் தான் சொல்லுவேன். அவரு ஸ்கிரிப்ட்ல தானே இவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜானர்ல பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மூவியை வச்சு இன்னொரு மூவியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அது வேற ஜானர்ல இருக்கலாம். அண்ணனுங்க இந்த கேரக்டர் செம்மையா குத்துறாங்க. இதோட எல்லா அஞ்சு ஹீரோனி போட்டா கூட அண்ணன் கேரக்டர் சட்டா இருக்கும். மூணு ஹீரோனே கம்மியா இருக்குது அண்ணனுக்கு. ஆனா அண்ணனுக்கு இன்னும் படம் கொடுக்கணும். புரியுதுங்களா? படம் சூப்பராங்கண்ணா. படம் பாங்க மேல ரெண்டு பேர் லவ் பண்ண. படம் சூப்பரா இருக்குண்ணா. ஓகே, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சுனா படம். எனக்கு சமந்தா தானா, எல்லாருக்கும் சமந்தா தானா? சூப்பராக இருந்துச்சுனா படம். ஒரு கான்ட்ரவர்சி சீன் வரும் நான் சமந்தாக்கும் நயன்தாராக்கும் சும்மா அவர் பேசிக்கிற மாதிரி, அது செம்மையாக இருந்துச்சு. அதான் காமெடி இருக்கிறது. அது காமெடி பேஸ்டாக சூப்பராக எடுப்பார். மற்றபடி தலை வச்சு எடுக்கிறது எப்படின்னு தெரியலண்ணா. சிவரா நல்லாயிருக்கு ப்ரோ, உண்மையிலே செம்மையாக காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இந்த ரெடி கிங்ஸ்லி அவங்க காமெடி எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நானும் ரவுடி தான் கட்டது இந்த நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஏன்னா நான் சமந்தா ஃபேன். நீங்கள் நயன்தாராவா சமந்தா கேட்டிங்கன்னா நான் சமந்தா தான் சொன்னேன். ஏன்னா நயன்தாரா கூட விக்னேஷ் சிவனுக்குறா போல. இன்னைக்கு சமந்தாக்காக்கு பர்த்டே தெரியுமா? டார்லிங் ஐ லவ் யூ டூ. ஒன் டூ நாட் டூ ஒன். சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்தியன் ஆடியன்ஸுக்கு எப்படி பாலிமரஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க ப்ரோ. என்ன நைஸ் வே பாலிமரஸ் ரிலேஷன்ஷிப், கூகுள் பண்ணி பாருங்கள் எல்லாரும். நான் சமந்தா நயன்தாரா யாருக்கு ஸ்க்ரீன் பேஸ் அதிகமாக இருக்குங்க? உங்களுக்கு யார் பிடிச்சிருந்துச்சு? ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குங்க. என்னங்க நீங்கள் டூ 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 படம் சூப்பராக இருந்ததுன்னா சமந்தாக தான் படமே பார்க்க வந்தேன். காம்படிஷனே இல்லைங்கிறேன் நான். நீங்கள் என்னங்க தோனியும் ரிஷப் பண்ணியும் கம்பேர் பண்ணுறீங்க? தோனி மாதிரிங்க சமந்தா. சமந்தா தான் எப்பயுமே சமந்தாவை தான் வந்திருக்கான் பையன். செம்மையாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவல் தாங்க. ஆனா சமந்தா தான் எனக்கு பிடிக்கும். சமந்தா கொஞ்சம் அதிகமா காட்டிருக்காங்க. லைட்டா லைட்டா 1% அதிகமா காட்டிருக்காங்க நயன்தாராவோட. படம் நல்லா இருந்தது ப்ரோ. சமந்தாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமா இருந்தது. அப்புறம் நயன்தாராக்கு அவ்வளவா விக்கி எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், நயன்தாராவா சமந்தாவா? சமந்தா தான் ப்ரோ. இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து விஷுவல் ட்ரீட்ஸ் நிறைய கொடுக்கணும், நிறைய எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் பேஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாட்டோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த பேஸ் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். செகண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் பேஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் பேஸ் நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக போச்சு. யூனிக்காக இருந்துச்சு. அந்த ரெண்டு பேர் லவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். ஓவராலாக ஒரு 2.5 hours பேக்ட் என்டர்டெயின்மெண்ட்னா, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் படத்தை. பட் வந்து ரொம்ப அந்த ஸ்டோரியாக பார்த்து இன்டெப்த்தாக போனோன்னா அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு ஃபிலிம்னா, போனோமா உட்காந்தம்மா சிரிச்சோமா கலாய்ச்சோமான்னு ஜாலியாக பசங்களோட போகலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம்னா. இந்த 18+ கண்டென்ட்டு டபுள் மீனிங் ஜோக் அது எதுவுமே இல்லை. போயிட்டு அழகாக சிரிச்சிட்டு வரலாம். என்னன்னா நாங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த 400 ரவுடிதானோட அந்த விஜய் சேதுபதி நயன்தாராவோட அந்த பேர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நயன்தாராவும் சரி விஜய் சேதுபதியும் சரி அந்த 400 ரவுடிதானோட அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஆக்டிங் வைஸும் சரி அப்பியரன்ஸ் வைஸும் சரி நயன்தாரா கொஞ்சம் ஒரு மாதிரி லோ ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் சமந்தா அவங்களோட ரோலை பயங்கரமாக பண்ணி பிரித்து மேஞ்சிட்டாங்க ப்ரோ. சமந்தாக்காகவே படத்தை போய் பார்க்கலாம் தாராளமாக. சமந்தாவோட க்யூட்னஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நயன்தாராவோட கம்பேர் பண்ணால் சமந்தாவோட டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நயன்தாராவோட சமந்தா பிரித்து மேஞ்சிட்டாங்க ப்ரோ. அதே மாதிரி விஜய் சேதுபதி டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு கண்டினியூஸ் ஷார்ட் வரும் ஒரு 2.5 minutes, 2 minutes கிட்ட. அதெல்லாம் விஜய் சேதுபதி கிளிஸ்டர் சீன டைலாக் இந்த ஆக்டிங் பயங்கரமாக பண்ணிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து தலையை வச்சு அது ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. மேபி விக்கியை வந்து அவருடைய ஜானரை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணால் மேபி தலைக்கு சூட் ஆகலாம். சமந்தா தான் ப்ரோ. சமந்தா தான் ப்ரோ. ஓடு சமந்தா தான்.
சேதுபதி நயன்தாரா சம்மந்தம் கேட்டீங்கன்னா சேதுபதி தான் ப்ரோ, பொண்ணுங்களை சம்மந்தம் தான் ப்ரோ, படம் இட்டு ப்ரோ, ஃபேமிலி வந்து பார்க்கலாம் ப்ரோ, படம் சீ சொல்ல சீன்லாம் கிடையாது ப்ரோ, படம் வேற லெவலு, சம்மந்தாக்காக பார்க்கலாம், அனிருத்துக்காக பார்க்கலாம். ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் ஜுவல்லர்ஸ் April 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா.